Hey guys, welcome to Home Baked. In this video, basic vanilla sponge cake is ready. So, in a mixing bowl, 50 grams of butter, 1.5 cup sugar, add panni electric blender or 5 minutes ku nalla beat panikiren. So sugar and butter rendu well incorporate aagra varaikku nalla beat panni eduthukalam. Nalla beat paniyaachu. Or 5 minutes ku apparama 3 eggs 1 by 1 ana add pandren. Blender oda speed number 2 la vechi eggs 1 by 1 add panikiren. Five to seven minutes. Nalla beat pannadhu kapparama. Nama egg, butter, sugar, moonu nalla foamy aganum. In the time la sugar granules ellame dissolve aayirukkanum. Neenga check pannikonga. Next, in a mixing bowl, 1/2 cup curd, 1/4 cup milk. 2 teaspoon baking powder. இது மூணையும் add பண்ணி whisk வச்சு நல்லா mix பண்ணிக்கிறேன். So baking powder in the milk and curd mixture நல்லா mix ஆயிருக்கணும். Next, இது கூட 1.5 cup all purpose flour, அதாவது மைதா add பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி mix பண்ணி வச்சிருந்த அந்த egg butter and sugar mixture 2 batches split பண்ணி இதில் add பண்ணிக்கலாம். ஓவர் மிக்ஸ் பண்ண வேண்டாம், ஜென்டலாக மிக்ஸ் பண்ணணும். என்னோட செகண்ட் பேட்ச் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நல்ல ஒரு லம்ப் ஃப்ரீ பேட்டர் நம்மளுக்கு வேணும். இது கூட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட வெல்லினா ஸ்பாஞ்ச் கேக்கோட பேட்டர் ரெடி ஆச்சு. நெக்ஸ்ட் டின் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே 7 இன்ச் அலுமினியம் டின்ல பட்டர் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து பார்ச்மெண்ட் ஷீட் ஆர் பட்டர் ஷீட் பிளேஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட கேக் பேட்டர் இதில் போர் பண்ணிக்கிறேன். 3/4 ஆஃப் த டின் வரைக்கும் நம்ம இதை ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணக்கப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் பேட்டர் ஃபில் பண்ணதுக்கப்புறமா இதை கிச்சன் கவுண்டரில் ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா டேப் பண்ணிக்கிறேன். ஏர் பபிள்ஸ் ஏதாவது உள்ளே ட்ராப்பாக இருந்துச்சுன்னா அது வந்துட்டு எஸ்கேப் ஆகி வெளியில் வந்துடும். ஸோ இதை ப்ரீஹீட்டட் ஓவனில் 160 டிகிரி செல்சியஸில் 40-45 மினிட்ஸ் ஆர் அன்டில் டூத் பிக் இன்செர்ட் பண்ணால் அது க்ளீனாக வர வரைக்கும் நான் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்மளோட வெனிலா ஸ்பஞ்ச் கேக் பேக் ஆயாச்சு. நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது. கேக் நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு நைஃப் வச்சு இந்த கேக்கை வந்துட்டு டின்லேருந்து ரிலீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சூடாக இருக்கும் போது நம்ம கேக்கை வந்துட்டு எடுக்க ட்ரை பண்ணால் கேக் கண்டிப்பாக உடஞ்சிரும். அதனால் ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கேக் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கு. மேல இருக்க இந்த கிரஸ்ட் ஏரியா பேக் பண்ண உடனே ரொம்ப ஹார்டா இருக்கும். ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தோடனே அது சாஃப்ட் ஆயிடும். ஒரு செரேட்டட் நைஃப் ஒரு பிரெட் நைஃப் இருந்தால் ரொம்ப ஈஸியாக அதை கட் பண்ணிடலாம். ஸோ இதை எப்படி கட் பண்றது அப்படின்னு நான் இப்போ சொல்லித்தரேன். ஃபஸ்ட் அந்த க்ரஸ்ட் ஏரியாவை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ தான் ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் நம்மளுக்கு வரும்.
நெக்ஸ்ட் இந்த கேக்கை நம்ம 2 ஈக்குவல் ஹாஃப்ஸாக கட் பண்ணணும். கேக்கை டர்ன் டேபிள் மேலே வச்சு சிரேட்டட் நைஃப் யூஸ் பண்ணி ஒரு 1 சென்டிமீட்டருக்கு அலாங் தி சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கணும். நம்ம கட் பண்ணுற போதே டர்ன் டேபிள் அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே வரணும். ஒரு ஃபுல் ரொட்டேட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா நைஃப் இப்போ ஜென்டலாக உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணால் நம்மளுக்கு 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ் ஈஸியாக கிடச்சிரும். இந்த வெனிலா ஸ்பாஞ்ச் ரெசிபியை வச்சு பர்த்டே கேக் ஆர் எனி செலிப்ரேஷன் கேக் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த வீடியோ நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு மென்ஷன் பண்ணுங்கள்.